எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் எந்தெந்த ஃபார்மெட்லேருந்து அங்கே ஓகே பண்ணுறாங்க நிலக்கல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு வந்தவங்க நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சாம்பிள் தான் நான் பேச பேச அந்த சாம்பிளாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், அதை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க நமக்கு வந்து இம்மிடியேட்டாக மெசேஜ் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு, ஆக்சுவலாக கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு போர்ட்டல் இருக்குது. எக்ஸாம்பிள், இப்போ வந்து விழுப்புரம்னா விழுப்புரம் நிக் டாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நினைச்சாலே உங்களுக்கு வந்துடும். அதிலேயே COVID-19 ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதையும் இந்த வீடியோட எண்டில் ஒரு டெமோ மூலமாக பார்க்க போகிறோம். நமக்காக ஒரு சுவாமி கால் பண்ணி பர்டிகுலராக இதை சொல்லிடுங்கன்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட்டுருக்காங்க. அந்த ரெக்கார்டையும் ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் அப்படின்னாலே, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு PDF ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டில் பண்ணாலும் சரி, ஐசிஎம்ஆர் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் எந்த இடத்துல எடுத்தாலும் இதே தான் ப்ரொசீஜர், இது கண்டிப்பாக வரும். ப்ரைவேட்னா உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஓடிபி கேட்பாங்க. பெங்களூரில் தான் பண்ணாங்க, மற்ற இடங்களில் நம்ம விசாரிச்சுக்கலாம், ஓகேவா? ப்ரைவேட்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும், அதுக்கடுத்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்பர் ஒரிஜினல் தானா அப்படின்றது. கவர்மெண்ட்டில் எந்த விதமான வெரிஃபிகேஷன் வர்றதில்லை. ஸோ நம்பரை கரெக்டாக கொடுங்க. இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது கவர்மெண்ட்டை பொறுத்தளவு, கவர்மெண்ட்டை பொறுத்தளவு எல்லாத்துலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாக்டான நம்பர் கொடுக்கணும். உங்கள் நம்பர் தப்பாயிருச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? உங்களால் அந்த PDF எதையுமே டவுன்லோட் பண்ண முடியாது. உங்கள் மொபைலுக்கு மேலே மெசேஜ் ஏதாவது பார்த்தீங்களா, இன்கேஸ் உங்கள் நம்பருக்கு போல் உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்துட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும், பட் ஓப்பன் ஆகாது. எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோனில் மட்டும்தான் அந்த PDF ஓப்பன் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டில் வந்து, அதாவது ஐசிஎம்ஆர் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் யார் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த வெப் போர்ட்டலில் இருக்கும் அவங்களோட டீட்டெயில், அவங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஐடி நம்பரையும் அந்த ஃபோன் நம்பரையும் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த கவர்மெண்ட்டோட அந்த ஃபார்மெட்டில் வந்துடும். எக்ஸாம்பிள் கூட இங்கே தெரிஞ்சிட்ருக்கும், டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு பாருங்கள், இந்த ஃபார்மெட்டில் ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் காட்டலாம். இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரைஞ்சோன்னு பார்த்தீங்களா, ஒரு ஃபார்மெட், அந்த ஃபார்மெட்டில் கூட கவர்மெண்ட் GHல யாராவது ஒரு டாக்டர்கிட்ட வந்து நெகட்டிவ்னு எழுதி சீல் வச்சுட்டு போனால் கூட, சைன் அண்ட் சீல் வச்சுட்டு போனால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்தெந்த ஃபார்மெட்லாம்ங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு முதல்ல ஒரு PDF வந்துட்டு அந்த PDFல வாங்கினாலும் சரி, யார் அதர்வைஸ் வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு இதில் கூட ரிப்போர்ட்டில் அவங்க எழுதி கூட கொடுக்கலாம், இது மாதிரி இந்த பர்சனுக்கு இந்த நேமில் இந்த இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் எடுத்துருக்கோம், அந்த டேட்டில் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு எழுதி சைன் அண்ட் சீல் வச்சு கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்தளவு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஒரு சீல் அண்ட் சைன் மட்டும் இருந்தது அங்கே நெகட்டிவ் போட்டிருக்கு, அவங்க நேம் டேட் அவங்களோட இது மட்டும் பார்க்குறாங்க, நேம் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு உடனே அவங்கள மூவ் பண்ணி விட்டுறாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. அண்ட் ப்ரைவேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அந்த நிறுவனம் வந்து ஐசிஎம்ஆர் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமானு தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் எந்த நிறுவனத்தில் எடுத்தாலும் சரிங்க, நம்ம சஜஸ்ட் பண்ணுறதாலும் நீங்கள் எடுக்கணும், எந்த அவசியம் இல்லை. வேறு எதில் நீங்கள் கேட்டாலும் ஐசிஎம்ஆர் அங்கீகாரம் பெற்றிருக்காங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சோட அங்கீகாரம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதில் எடுங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அப்படி அக்செப்ட், அதாவது அந்த மாதிரி நிறுவனங்களுக்குலாம் என்ன அறிகுறி, ஃபஸ்ட்டு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதே ஃபார்மெட் தான் எல்லாருக்கும் இருக்கும் அந்த மெசேஜ், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டில் வந்து வேறு என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நேமு ஐசிஎம்ஆர் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக, அடுத்து நெகட்டிவ் அந்த டேட்டு, அதில் அதர்வைஸ் அதை வந்து ஒரு 10 செகண்ட் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட்டை பொறுத்தளவு என்ன ரிப்போர்ட் கொண்டு போனாலும் பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு ஓகே சார் கவர்மெண்ட் சீல் இருக்கா போங்கன்னு அனுப்பிவிட்டுருந்தாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குலாம் சாம்பிள் காப்பியும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோட ஒருத்தனன்னு சொல்லிட்டு. ஸோ இது யார் யாருக்கு தேவையோ, யார் யாருக்கு வேணுமோ உங்களுக்கு தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இறைவனுக்கு செய்கிற எல்லா பணிகளுமே திருப்பணிகள் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வரப்போகிறது அந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணலாம், கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அந்த ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக டீச் பண்ணுறாரு. தேங்க்யூ சாமி, நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம். கூகுள் குரோம்ல வந்து நம்ம போகிறோம், இதில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் போயிட்டு என்ன பண்ணோம்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னு அடிக்கிறோம். இப்போ நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அதனால் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னு அடிக்கிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அடிங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிட்டேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சோன்னா உள்ளே எப்படி வரும், வந்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்னு போட்டு இதிலே பார்த்துங்க, ரெக்ரூட்மெண்ட்டு கொரோனா வைரஸ் டிபார்ட்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம வந்து கொரோனா வைரஸ் உள்ள போகிறோம். இந்த கொரோனா வைரஸ் உள்ள போன உடனே இதில் பார்த்தீங்கன்னா டூ கெட் யுவர் COVID-19 டெஸ்ட் ரிப்போர்ட்னு வருது பாருங்கள், சேஃப் கலர் வருதா, அதை கொடுக்குறோம். கொடுத்தோன்னே ஓகே கொடுக்குறோம், ஓகே கொடுத்தோன்னே இப்படி வரும். வெயிட் பண்ணுங்க, வரும். ஆ, இப்படி வந்துருச்சு. வந்தவுடனே இதில் வந்து நம்ம அந்த என்டர் ஃபேஷன் SRF நம்பர் ஐடின்னு இருக்கா, அதில் போய் நம்ம வந்து நம்மளோட ID நம்பர் போடுறோம். ஐடி நம்பர்
இப்போ என்னுடைய எண்ணு வந்து 336, அதுக்கப்புறம் வந்து 1, 4, 0, அதுக்கப்புறம் 90, 810, இதான் என்னுடைய நம்பர். இதுக்கப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 96 26 934 934. அடிச்சிட்டங்களா? சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம ஐடி வந்துடும், நமக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையானு. நமக்கு டவுன்லோட் வருதா? டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நேராக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனோடனே நமக்கு வந்து அது நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து காட்டும். பார்த்துக்கிட்டீங்களா? இந்த பாருங்கள், கோவிட் 19 டெஸ்ட் அப்படி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு.